ஹே பாய்ஸ், வெல்கம் 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 பேக் டு மை சேனல். இப்போ நான் ஏன் இந்த மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கேன் நீங்கள் நினைப்பீங்க, இது மாஸ்க் தான். ஏதோ ஒரு ஆர்வ கொளாரில் இப்படி ஆயிடுச்சு. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாப் தமிழ் யூடியூபர்ஸோட ஃபர்ஸ்ட்டாக அவங்க அப்லோட் பண்ண வீடியோக்கும் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோக்கும் கம்பேர் பண்ணி ரியாக்ட் பண்ண போகிறோம். கைஸ், எனக்கு பர்சனலாக பிடிச்ச டாப் யூடியூபர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற யூடியூபர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து மில்லியன் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் க்ரோ ஆன யூடியூபர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸை தான் பார்க்க போகிறோம், ஏன்னா சோலோ கிரியேட்டர்னாலே ஒரு தனி கெத்து இருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு சேனலை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைபர் தமிழா. இந்த ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக் பேஸ்ட் வீடியோஸாக தான் இருக்கும். இந்த ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா 2 மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அப்புறம் 436 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த சேனலை ரன் பண்ணுறவங்க வந்து சுஹேலுன்றவங்க. இந்த சேனலில் அப்லோட் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், எனேபிள் யோர் கூகுள் லென்ஸ் ஆன் யூர் ஸ்மார்ட் ஃபோன். ஓகே, இந்த வீடியோ வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோக்கு வந்து 1.4 லேக் வியூஸ் போயிருக்கு. கண்டிப்பாக சேனல் ஒரு நல்லா க்ரோ ஆனதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ வியூஸ் வந்திருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ நல்லா இருக்கு. ஹலோ எவ்ரிவன், இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் காமிக்கல, ஜஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, அப்படியே செக் பண்ணி பார்க்கும்போது 3rd வீடியோல வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணிருக்காங்க. சோஷியல் மீடியா ஆப்ஸ்லயே நம்ம ஸ்மார்ட் போன்ல நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரே கைஸ், இந்த பிகினிங் வீடியோ பார்க்கும்போது மில்லியன் சிரிப்பா வருது. இப்போ லேட்டஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வாவ், உண்மையிலேயே நல்லா இருக்கு. எந்த ஒரு ஸ்டக்கும் இல்லாம ஃப்ளூவெண்டா போகுது. அது மட்டும் இல்ல, அந்த பேக்ரவுண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கு. இப்போ இந்த சேனல்ல வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்தே தான் வீடியோஸ் பண்றாங்க, வேற லெவல்ல வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து தமிழ் டெக். இவருக்கு வந்து 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக போகுது. இவர் அப்லோட் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ செக் பண்ணி பார்க்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஃபேஸ காமிக்கல, ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காரு. அப்படியே மேல போக போக, எஸ் ஓகே கைஸ், இந்த இடத்துல அவரோட ஃபேஸ் இருக்கு பார்க்கலாம். ஓ கைஸ், அப்பயே அவர் கண்டென்ட் டிஸ்க்ளைமர்லாம் கொடுத்துருக்காரு. கைஸ், இந்த சேனலை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கேஜெட்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ்ட் வீடியோஸாக தான் இருக்கு. அதனால தான் இந்த சேனலோட பேர் வந்து தமிழ் டெக். எந்த ஒரு புது மொபைல் ரிலீஸ் ஆனாலும் அதோட அன்பாக்சிங் அப்புறம் ஃபுல் ரிவ்யூ வந்து இந்த ஒரு சேனல்ல நீங்க பார்க்கலாம். கரண்டா அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இன்னோவேஷன்காகவே பெயர் போன ஆப்பிள் கிட்ட, எஸ் கைஸ், குவாலிட்டி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வர்த்தா இருக்கு. அப்புறம் லேட்டஸ்டா டெக்னாலஜி பேஸ்ட்லயெல்லாம் நம்ம அப்டேட்டடா இருக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து இர்ஃபான்ஸ் வியூ. உங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா இந்த ஒரு சேனலை பத்தி தெரிஞ்சிருக்கும். 2.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் 1000க்கு மேல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. மெயினான கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஃபுட் அப்பப்போ வ்ளாக் அன்பாக்சிங் அப்புறம் வேற மாதிரி கண்டென்ட்லாம் போடுவாரு. இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ செக் பண்ணி பார்க்கும்போது 4 இயர்ஸ் ஆகும், என்ன போட்டிருக்காருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து மூவி ரிவ்யூ. ஓகே, செகண்ட் வீடியோ செக் பண்ணி பார்க்கும்போது, எஸ் கைஸ், செகண்ட் வீடியோல இருந்து தான் ஃபுட் வ்ளாக் ஆரம்பிக்குது. அப்புறம் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்லாம் வ்ளாகாக போட்டிருக்காரு. மேக்ஸிமம் ஃபுட் ரிவ்யூ கண்டென்ட், அப்புறம் வ்ளாக் போட்டிருக்காரு, அன்பாக்சிங் போட்டிருக்காரு, இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்லேயே வீடியோ போட்டிருக்காரு. கரண்ட் வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லக்ஸரி ஃபர்னிச்சர். கைஸ், செலிபிரிட்டிஸ் கூடியெல்லாம் ஃபுட் வீடியோ பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவரோட சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் இப்போ அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஸோ ஃபியூச்சரில் வந்து கப்புள்ஸாக தான் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். கைஸ், அடுத்தது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு யூடியூபர் தான் மதன் கௌரி. இவரோட சேனல்ல வந்து 5.4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 1500க்கு மேல வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்காரு. டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவாரு. இவரோட சேனல்ல இருந்து புதுசான இன்ஃபர்மேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்ப ட்ரெண்டிங்கா ஏதாச்சும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னா அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், இவரோட ஃபர்ஸ்ட் வீடியோ செக் பண்ணி பார்க்கும்போது 5 இயர்ஸ் முன்னாடி இவர் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸ்டாப் லெட்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ருயின்ஸ் யுவர் ரிலேஷன்ஷிப்.
இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 6.4 lakh வியூஸ் போயிருக்கு கைஸ். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் போட்டிருக்காரு. எஸ் செகண்ட் வீடியோலேருந்து தமிழில் போட்டிருக்காரு. டெய்லி ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை கண்டென்ட்டாக எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவார். இவரோட வீடியோவில் மேக்ஸிமம் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னா 4.9 million வியூஸ் சீக்கிரமாகவே 5 million அடிச்சிடும். அண்ட் இவர் 2-3 பாட்டு கூட பாடியிருக்காரு, அதெல்லாம் ஒரு நாள்லேயே 1 million அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சண்டே ஆச்சுன்னா லைவ் வந்துடுவார், சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி. டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாரு, அதுக்கு ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா 200K இல்லை 300K மேலே தான் வியூஸ் போகும். அண்ட் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 3.9 lakh வியூஸ் வந்துருக்கு. இவர் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்டக்கே இல்லாமல் ஃப்ளோவாக போயிட்டுருக்கும். கைஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரிஷி பிரியா. இவர் வந்து ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண மாட்டார், ஆனால் ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணாருன்னா அதை பார்க்காம இருக்கவே தோணாது. ஏன்னா இவர் அப்லோட் பண்ணுற வீடியோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இவருக்கு வந்து 2.7 million சப்ஸ்கிரைபர்ஸ். அப்புறம் இவரோட ஃபர்ஸ்ட் வீடியோ செக் பண்ணி பார்க்கும்போது 3 இயர்ஸ் முன்னாடி இவர் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு, அதுக்கு பார்த்தீங்கன்னா 9.9 lakh வியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமாகவே 1 million வியூஸ் ஆயிரும். இவர் வந்து டிஃப்ரெண்டான கண்டென்ட் எடுத்து வீடியோ போடுவார், அதுவும் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் இருக்கும். இவரோட வீடியோ வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணால் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும்னு தான் தோணும், ஏன்னா வீடியோ அந்த மாதிரி இருக்கும். 158 வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்காரு, ஆனாலும் இவரோட சேனலுக்கு வந்து ஒரு வேற லெவல் ரீச் இருக்கு. இவர் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோ செக் பண்ணி பார்க்கும்போது அன்பிலீவபிள் டிவி ஷோஸ் 1 week முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்காரு, அதுக்கு பார்த்தீங்கன்னா 700K வியூஸ் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து கரண்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டைலாக இருக்கு. அப்போ கைஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். நம்ம எந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்.